இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாத்துக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு லஞ்சுக்கு சுரக்காய் கூட்டும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் தான் பண்ணுறேன். பொரியல் பண்ணேன் அப்படின்னா பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஆனால் கூட்டு மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரைஸில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு. ஆனால் பொரியல் பண்ணாலுமே அட்லீஸ்ட் கொஞ்சமாவது எடுத்துக்க சொல்லுவேன், ஏன்னா எல்லா காயும் கண்டிப்பாக சாப்பிட்ணும் இல்லையா. அதனால மோஸ்ட்லி எல்லா காயுமே பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது நான் கொடுத்து தான் பழகியிருக்கேன் சின்ன வயசுலேருந்தேவும். அதனால் இப்போ வரையிலும் எந்த காய் பண்ணாலுமே அவங்க வேணாம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக கொஞ்சமாவது எடுத்துப்பாங்க. இந்த ஃப்ரை ஐட்டம்லாம் நான் காலேஜ் படிக்கும்போது அம்மா லஞ்சுக்கு கொடுத்து விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த டிஃபன் பாக்ஸை திறந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எடுத்துருவாங்க, ஒரு பீஸ் கூட எனக்கு கிடைக்காது. எந்த இது குக் பண்ணாலுமே எனக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரி கனெக்ட் ஆகி தான் இருக்கும். இன்றைக்கி கூட குக் பண்ணும்போது பசங்கக்கிட்ட காலேஜ் ஸ்டோரியெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் குக் பண்ணேன். அவங்க கூட சொன்னாங்க எல்லாத்துக்குமே எப்படி தாமா உங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்டோரி கிடைக்குமோ அப்படின்ட்டு. நாளைக்கு ஒரு விளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.